தனுஷ்க்கு குணத்திலக இருக்கிறாரே. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியினுடைய இளம் நட்சத்திர வீரராக கருதப்பட்டவர். ஆனா அவருடைய வீரத்தனத்தை அவர் வேற எங்கேயோ காட்ட போயிட்டார். அதான் பிரச்சனை. இதுல இவர் திட்டமிடப்பட்டு சிக்க வைக்கப்பட்டாரா, தானா போய் பொறியில சிக்கி கொண்டாரா, பொறியை வைத்தார்களா, என்னன்னு தெரியல. இப்பதான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதான் இப்பதான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கே ஒழிய குற்றவாளியாக இருந்து தண்டிக்கப்படையில. அப்ப நடந்தது என்ன அப்படின்றத தேடி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் ஒவ்வொரு கோணங்கள்ல யோசிக்கணும். எது அப்படியோ தனுஷ்கு குணத்தில செய்தது சரி என்று யாராலும் வாதாட முடியாது. ஆனா அவர் அப்படி செய்யறதுக்கு என்ன சூழ்நிலை உருவானது, அதையும் நாங்கள் இங்க தேடி பார்க்கணும். நான் அவருக்கு சார்பாக கதைக்கிறேன் என்று யாரும் நினைக்க கூடாது. நான் நியாயத்தை கதைக்கிறேன். இப்ப பாருங்கள், 29 வயதுடைய அந்த ஆஸ்திரேலிய பெண் தான் இவரோடு நட்பு பாராட்டி இருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு போன போது தனுஷ்கு குணத்திலக்கவுக்கும் அவருக்கும் இடையில நட்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு அந்த டேட்டிங் போற ஆப் இருக்கு தானே, அந்த டேட்டிங் போற ஆப், டேட்டிங் என்னன்னு தெரியும் தானே, சொல்லட்டு கொஞ்சம். டேட்டிங் அண்டா இப்ப இலங்கையிலும் கூட இது கலாச்சாரத்துக்கு வந்துட்டு. டேட்டிங் ஆப் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா பேஸ்புக் மூலமா சாட் பண்ணி, வாட்ஸ்அப்ல சாட்டை போட்டு, அது இதுன்னு சொல்லி சாட்டுகளை செய்துட்டு கனெக்ட் பண்ணி கண்டக்ட் ஆகி தெரியறவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த உடன்படிக்கையும் இருக்காது, அதாவது திருமணம், காதல் அப்படி எதுவும் இருக்காது. நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட் ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கொள்வாங்களாம், அது என்ன பெனிஃபிட் அப்படின்றது நாங்க ஆராய்வோம். அப்படி பெனிஃபிட்ல தெரிவாங்களாம், ஆனா காதலோ கல்யாணமோ கிடையாது. அப்படியான ஒரு சிஸ்டம் இலங்கையிலும் இருக்கு, இலங்கையிலும் அது நடைமுறையில் இருக்கு, இல்லாமல் இல்ல. இப்ப அப்படிதான் அங்கேயும் நடந்திருக்கு போல பாருங்க. இப்ப அங்கதான் இவர் பெனிஃபிட் எடுக்க பாத்துருக்காரு, அதெல்லாம் இப்ப சிக்கிட்டார். அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு போன தனுஷ்கு குணத்திலக்கு அங்க அந்த டேட்டிங் ஆப் மூலமா இந்த 29 வயதான பெண்ணோடு அறிமுகமாறார். சாட் பண்ணி கொள்றாங்க, அடிக்கடி ரெண்டு பேரும் அங்காலங்காலன் வீடியோ எல்லாம் பரிமாறிக்கொள்றாங்க. இப்படி எல்லாம் சாட்டிங் நடக்குது. பிறகு அடுத்த கட்டம் என்ன, நேர்ல சந்திக்கிறது. அப்ப நேர்ல சந்திச்சிருக்காங்க, நேர்ல சந்திச்சுட்டு போய் சாப்பிட்டு இருக்காங்க ஹோட்டல்ல. சாப்பிட்ட பிறகு இவர் கொண்டு போய் வீட்டுல விடுறாரு போயிருக்கிறார். ஓகே, டிராப் பண்ண போவார் தானே, போயிருக்கிறார். டிராப் பண்ண வீட்டை போனவர் விட்டுட்டு வெளியில வரையில, அப்படியே வீட்டை போயல, தண்டை வீட்டை போயல, தான் தங்கியிருந்ததுக்கு போயல, அந்த பெண்ணுட வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. இவரா போனாரா, அந்த பெண் வரவழைத்தாவா, வாங்கல வந்து டீ குடிச்சிட்டு போங்க, ஜூஸ் ஒண்ணு குடிச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டாவோ தெரியல. அப்ப இவர் போயிட்டார் உள்ளார. போன போது இவர் யோசிச்சிருக்கலாம், டீ குடிக்க கூப்பிட்டு இருந்தால் என்னோட தனியா சுத்தினா, சாப்பிட்டா, என்னோட சாட் பண்ணிருக்கா, அப்படி வீடியோ அனுப்பியிருக்கா, இப்படி வீடியோ அனுப்பியிருக்கா. ஓகே, அப்போ டீ குடிச்சிட்டு போங்க, ஜூஸ் குடிச்சிட்டு போங்கன்னு வர வீட்டுக்குள்ள கூப்பிடுறா அப்படின்னு இவர் இறங்கிட்டார் போல. அப்ப சிக்கிட்டார். இப்ப பாருங்க, அந்த பெண் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறான்டா, இது ஒரு பக்கம், நான் சொல்றது ஒரு பக்கமா. இப்ப மற்ற பக்கத்தை நாங்க பார்த்தோம்டா, அந்த பெண்ணுட பக்கம் பார்த்தமெண்டா, சாதாரணமாக மேலத்திய கலாச்சாரங்களுக்கு அமைவாக சாட் பண்ணி பழகிட்டு சாப்பிட போன பெண்ண வீட்டை விட்டுட்டு போங்கன்னு சொல்லி சொல்ல, இல்லாட்டி வீட்டை விட்டு விடுறன்னு சொல்ல, சரி விடுங்கன்னு சொல்ல, அவர் வந்து விட்டுட்டு உள்ள வந்து தன்னை கட்டாயப்படுத்தி கையை வச்சுட்டார் என்ற மாதிரிதான் அவர் குற்றச்சாட்டு முன் வைத்திருக்கிறார். பாலியல் வன்புணர்ச்சி உட்படுத்தினார் 4 தடவை என்று, இதன் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தனுஷ்கு குணத்திலக்க வருகின்ற ஜனவரி 12 வரைக்கும் சிறையில் இருக்க வேண்டி வந்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டின் காரணமாக தான் தனுஷ்கு குணத்திலக்கவுக்கு 5 நாட்கள் புனருத்தாபனம் வழங்கப்பட்டுள்ளது. தனுஷ்கு குணத்திலக்கவின் சார்பாக முன்னிலையாக இருக்கின்ற சட்டத்திறனிகள் பிணை கோரினார்கள். சிட்னி நீதிமன்றம் பிணை வழங்க மறுத்தது. காரணம் என்ன, அவர் ஒரு இலங்கையர், அவர் ஆஸ்திரேலியர் கிடையாது. அவருடைய இருப்பிடத்தை அவர் நிரூபிக்க தவறிட்டாராம். நான் இங்கதான் இருக்கிறேன்னு சரியான அட்ரஸ் நிரூபிக்க தவறிட்டாராம். சட்டத்திறன் எல்லாம் வச்சிருக்கிறவருக்கு அட்ரஸா இல்லாம போயிருக்கும். அட்ரஸ் சரியாக முன்வைக்காததால பிணையை வழங்க முடியாது என்று நீதிமன்றம் பிணை கோரிக்கை நிராகரித்து விட்டது. இப்ப தனுஷ்கு குணத்திலக்க குற்றம் சாட்டப்பட்டவர் தானே. தனுஷ்கு குணத்திலக்கவுக்காக ஆஜராயிருக்கிற சட்டத்திறனிகள் யாருடைய சட்டத்திறனிகள், யார் அவர்களுக்கு பணம் செலவழிக்கிறது, சட்டத்திறனிகளுக்கு என்ன பெரிய ஃபீ இருக்குதான் என்ன தெரியுது, உங்களுக்கு எப்படி காசு வாங்குவாங்க, அந்த இப்ப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எவ்வளவு செலவாகும் தெரியல, இதை யார் செலவழிக்கிறது? தனுஷ்க குணத்திலக்க செலவழிக்கவில்லை. செலவழிப்பது யார்? ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தான் செலவழிக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா சென்ற உடனேயே ஆரம்பத்திலேயே தனுஷ்க குணத்தில் உபாதைக்குள்ளானவரை மேன்முறையீடு செய்ய போறாங்களாம் பிணைக்கான கோரிக்கையை முன்வைத்து. பிணை கிடைக்குதா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்கா
கிரிக்கெட் செலவழிக்கியதானே இவருக்காக பணம். இவர் குற்றவாளியாக தண்டிக்கப்படுவாராக இருந்தால் இவருக்காக செலவழித்த பணத்தை இவர் மீள செலுத்த வேண்டுமாம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு. இவர் குற்றமற்றவராக நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்படுவாராக இருந்தால், விடுவிக்கப்படுவாராக இருந்தால் நியாயம் தானே? எங்க கிரிக்கெட் வீரர் ஒருவர் பிள்ளையா ஒருவர் விஷயத்துல சிக்கிட்டார், யாரோ சிக்க வச்சுட்டாங்க, போய் குற்றச்சாட்டு அப்படின்ற அடிப்படையில் அவருக்காக நாங்கள் செலவழித்தோம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே பிள்ளை தனுஷி குணத்திலக மீதுதான் என்று நீதிமன்றம் சொல்லிட்டா பணத்தை மீள அவர் செலுத்த வேண்டுமாம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு. இதுதான் தனுஷி குணத்திலக சம்பந்தமான விடயங்கள்.